இதை மட்டும் கீழே போட மாட்டேங்க. இது கீழே விழுந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சுக்குனூரா நொறுங்கி போயிடும். அதே போல இந்த சில்வர், இந்த வெங்கலம், இந்த அலுமினியம், இந்த மண்பானை, இந்த நாடத்துல எது அதிகமான ஹீட்ட தாங்குது அப்படிதான் டெஸ்ட் பண்ண போறோம். அந்த கிரேசியான டெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா இப்ப ஏங்கில ஒரு ஐட்டம் இருக்கு, என்ன அப்படின்னா பெரிய சைஸ்ல பிளவர் பாட்டு. இதை வச்சுதான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நாலு பாத்திரத்துல எது வந்துட்டு அதிக ஹீட்ட தாங்கும் அப்படின்றதுல உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம இப்பயே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க. இந்த தப்பு பெருசா, இந்த பேண்ட் பெருசாடா. நான் வந்து இந்த மண்பானையும் இந்த அலுமினியம் வந்து அதிக அளவு ஹீட்ட தாங்கும், ஓட்ட போடாது அப்படின்னு நான் சொல்றேன். என்ன அலுமினிய பாத்திரமே என் வார்த்தையை காப்பாத்திடு. ஓ சக்சஸ்ஃபுல், ஐயோ போச்சுடா போச்சு. சே ஒரே ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட், நான் உருகலை அப்படின்னு வாய் எடுக்க வந்தேன். அதுக்குள்ள அப்பா சமைக்கிட்டா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஓட்டையே போட்டுட்டு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளார எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓ மை காட், உள்ள அப்படியே வெள்ளை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. அலுமினியம் பாத்திரம் நல்லா ஒயிட்டா மாதிரி இருக்கு. இன்னும் அலுமினியத்தில் ஓட்டப்படாதுன்னு சொன்னா ஆனால் ஓட்ட போட்டுடுச்சு. நான் வந்து சில்வரில் ஓட்டப்படாதுன்னு சொல்கிறேன், செக் பண்ணிடலாம். வந்துடாத வந்துடாத வெளில வந்துடாத வந்துடாத. ஐயோ ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க சில்வர் பாத்திரம். நம்ம சில்வர் பாத்திரம் மேலே அப்படியே பழுத்து போயிருக்கு, ஆனால் ஓட்டையாவில் உள்ளார எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சமகீட்டாக இருக்குது, புகையாக வருது. உள்ளாரையும் பாருங்கள், ஓட்ட போட பார்த்துருக்கு ஆனால் ஓட்ட போடல. நம்ம சொன்ன மாதிரி நம்ம சில்வர் பாத்திரம் ஓட்டையாவில் என் பேச்சை காப்பாற்றிட்டு அலுமினியம் தான் காலை வரிட்டு நம்மளோட மண்பானை என்ன செய்யுது அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணிடலாமா. தடங் ஐயோ ஓடிடுங்க. ஓ நோ, வாவ், மண்பானை உள்ள இருந்த ஈரமெல்லாம் வெளியில வந்திருக்குங்க. எப்பா என் தலைமை வேற லெவலு. பரவாயில்ல, சக்சஸ். எங்கப்பா அந்த கிடுக்கி எடுங்கப்பா, எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் உள்ளார. எப்பா வாவ், வேற மாதிரி. மண்பானைக்கு கலர் பூசுவாங்கல்ல காவி, அதை மாதிரி இது ஒயிட்டு காவியாக இருக்குது. உள்ளார என்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. அப்படியே போய் நெருப்பு அடித்ததில் உள்ளார பார்த்தீங்கன்னா பொறி பொறியாக நம்ம பிடிச்சிருக்குங்க. எப்படியா அந்த மண்பானை ஓட்ட போடல தப்பிச்சுட்டான். நம்மளுக்கு இந்த ஒன்று பேலன்ஸ் இருக்குது, இது நம்மளுக்கு ஓட்டப்படாமல் தான் நம்ம தான் அந்த கேமில் வின்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக நம்மளோட அந்த பித்தளை ஓட்டப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பிடிச்சிருச்சு. வரல வரல வரல. ஆஹா ஐயோ, என்னடா இது, வேற மாதிரி. கடவுளே, உண்மையாக இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாலும் இந்த அளவுக்கு ஓட்டையாக நினைக்கல. பாருங்க, ஃபுல்லாக ஓட்டையாயிடுச்சு அப்படியே. அட பாவீங்களா. சரி, இப்போ உள்ளார எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈயம் பூசின மாதிரி இருக்கு பாருங்க. முரட்டு சைஸ் ஓட்டையாக இருக்கு வந்து, பெரிய ஓட்டை எப்படி கேமராவே தெரியும் பாருக்கு. பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய ஓட்டையாக இருக்குது. கடைசியாக இதுக்கு தான் ரேட்டு அதிகம். பார்த்தா டக்குனி தான் ஓட்டையாயிடுச்சு. நான் செலக்ட் பண்ண அந்த பித்தளை, அந்த சில்வரில் அந்த பித்தளை காலை வரிடுச்சு, ஆனால் அந்த சில்வர் நம்மளை காப்பாற்றிடுச்சு. நம்ம ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரத்தில் முரட்டை தான் நம்ம ஓட்ட விழுந்துருச்சுங்க. அடுத்த நம்மளோட கிளே பாட்டு தாங்க நம்ம பேச்சை காப்பாற்றி நம்மளோட எப்படி சொல்கிறது மார்க் வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டில் ஜெயிச்சது இந்த சில்வர் பாத்திரமும் இந்த மண்பானையும் தான். ஆனால் இந்த கேம் இதோட முடியல. இங்கே போகிற போக்க பார்த்தா கடையை காலி பண்ண விட மாட்டேங்க போல இருக்கு. இப்போ நம்ம ஓட்டப்படுறது ரெண்டு தேவையில் தூக்கி போடலாம். ரெண்டாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பட்டா சைஸில் ரெண்டு ஃப்ளவர் பாட்டு இருக்குது. இதை வச்சுட்டு இந்த ஃப்ளவர் பாட்டு இல்லை இந்த கிளே பாட்டு இந்த சில்வர் பாத்திரம் ரெண்டுத்தையும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம். இதில் எது வின் பண்ணுதோ அவங்க தான் ஃபைனல் வின்னர்.
இந்த ஃபிளவர் பாட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் இதையும் நம்ம ஹீட்டு தாங்கி நம்ம சில்வர் பார்த்து நம்மளை வின் பண்ண வச்சு நம்பிக்கை இருக்குது. பார்த்துடலாம். இது என்ன இப்படி செய்யுது? ஐயோ எடுத்துட்டு போகலாம். என்னாச்சு நம்ம வின் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, நம்ம சில்வர் ஓட்டே போடல, லைட்டா பழுத்து போயிருக்கு. ஆனா ஓட்ட போடல, லைட்டா பழுத்துருக்காது, லைட்டா தான் பழுத்துருக்கு. வேணாம், ஆனா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, ஆனா ஓட்ட போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டெஸ்ட். நம்மளோட மண்பானை என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃப்ரீடப்பில் அவனுக்கு எப்படியே சில்வர் அவனை காப்பாற்றி விட்டு நம்மளை இந்த மண்பானை காப்பாற்றி விட்டுனா நல்லாயிருக்கும். டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஐயோ வச்சிரு 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 வச்சுட்டு கண்டிப்பாக ஓட்டே ஆகிடுடா. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் உள்ளார வச்சு முடிச்சு வெளியில பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து டேமேஜா இல்லைங்க. அதை பழுத்து போயிருந்துச்சுல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மண்பானை இந்த சில்வர் ரெண்டுமே வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதை வந்துட்டு அப்படி விட்டு கொடுக்குற ஐடியா எனக்கு வந்து இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மண்பானையை பாருங்க, அது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வாங்கினப்ப எப்படி இருந்துச்சோ அதே போல சும்மா பலவள பலபலன்னு இருக்கு. அந்த சில்வர் பாத்திரம் எப்படி இருக்குன்றத நீயே சொல்லுப்பா. நான் என்னதான் சொல்ல, ஆனா ஹீட்டை தாங்கிடுச்சு, ஆனா நிறைய டேமேஜ் வெளியிலும் டேமேஜ் ஆயிருக்கு, உள்ளார டேமேஜ் ஆயிருக்கு, அதை நானே ஒத்துக்கிறேன். அப்புறம் என்னங்க, நம்மளோட மண்பானை தான் வின்னரு. என்னதான் இருந்தாலும் பாரம்பரியமான இந்த மண்பானை மண்பானை தான், வேற லெவல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் சில்வர் நம்மளை காப்பாத்திருச்சு. இருந்தாலும் பாரம்பரியமான நம்ம மண்பானை வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு மறக்காம ஒரு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோல நாங்க வந்து உங்களை பாக்குறோம். அதுவரை உங்களை விடைபெறுவது முத்து மற்றும் கலை.